guys, welcome to Akash 360. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தாங்க. So, நிறைய பேருக்கு தெரியாத அன்னோன் விஷயங்கள், இந்த வேர்ல்ட்ல நிறைய டிஃபரண்டா இருக்குது எல்லாமே நம்ம வந்து யாருமே தெரிஞ்சிருக்கவே மாட்டோம். So, நான் சொல்ல போற கண்டென்ட் எல்லாமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். வா இப்படியா, வா இப்படியா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பயங்கர ஷாக்கிங் நியூஸ் தான் எல்லாமே இருக்க போகுது. இப்படிலாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே செம ஷாக்கிங்கா இருக்க போகுது. ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் மூவியோட ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேலே அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஈஃபில் டவருங்க. எல்லாருக்குமே தெரியும் பாரிஸ்ன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஈஃபில் டவர் தான், சிம்பிள் ஆஃப் லவ். ஸோ எல்லாருமே அதை பார்த்துருப்போம். இரும்புனால கட்டப்பட்டது, நல்ல ஹைட்டாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட நல்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது ஷாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 6 inches பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டோட டவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமாங்க. எல்லா சம்மரும் இன்க்ரீஸ் ஆனால் அதோட ஹைட் எங்கே போக போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த வெயில் தாக்கத்தினால அந்த இரும்பு வந்து இலகி 6 inches வந்து ஹைட் வந்து கூடும் சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ஹனிபி. ஸோ ஹனி சொன்னேன் எல்லாருக்குமே அதோட கூடு தேனு, ஸோ மலை இதில் போய் எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். பட் அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அது என்னன்னா இமயமலையோட ஹைட் நமக்கு தெரியும் 30,000 feet மேலேங்க. ஆனால் அந்த 30,000 feet மேலே பறக்குமாங்க இந்த ஹனிபி. அவ்வளோ ஹைட்டாக போனால் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் வந்து அவ்வளோ உயரத்துக்கும் மேலே மித்த பறவை எல்லாமே எதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் உயரத்தில் பறக்கும், அதாவது இமயமலையோட உயரத்தில் பறக்கும்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பற்றி தாங்க. ஸோ ஃப்ரூட்டில் என்ன அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சீடு தெரியும், சீடு இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வரவே வராது, எதுவுமே வராது. ஸோ இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாட்ஸ் நிறையா இருக்கும், அதுதாங்க அதோட சீடு. என்ன இதில் ஸ்பெஷல்னா எந்த ஃப்ரூட்டுக்குமே வெளியே சீடு இருக்கவே இருக்காதாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்டுக்கு மட்டும்தான் சீடு வெளியே இருக்குமா, இதுவும் ஆச்சரியமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூனிவர்ஸுங்க, சோலார் சிஸ்டம். எல்லாருமே கண்டிப்பாக எல்லா பிளானட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் தாங்க ரொட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா பிளானட்ஸும் நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, ஒரே ஒரு பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகுது. அது என்னன்னா வீனஸ். ஸோ நம்ம வீனஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ அது யாருக்குமே தெரியாத விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேக்ட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிவியோட ஆட்ஸுங்க. ஸோ நம்ம டிவியில் ஆடு போட்டாலே கட்டுப்பாயிருவோங்க, எப்படா திருப்பி இந்த ஷோ வரும், எப்படா வரும், ஏட்டா இவ்வளோ நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்டாடா, ஒரு கேப் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு சேனலை மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடு வந்து 14 hours எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து சக்ஸஸாகவும் ஓடி இருக்கு. ஒரு ப்ராடக்டோட ஓல்ட் ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு அதோட ப்ராடக்டை வந்து ஃபாரின்ல வந்து ஒரு ஆடாக 14 hours எடுத்திருக்காங்க. அதையும் நம்மளுக்கு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆச்சரியம் தான், நம்மளுக்கு 5 minutes கூட வச்சுக்க மாட்டோம், டாப்புக்குன்னு எடுத்து மாட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு வேர்ல்டு ஜீனியஸ் ரெக்கார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமாக தான் இருக்கு, 14 hours ஒரு ஆடா நம்ம ஊரில் வாய்ப்பே இல்லைங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து பீஸா. ஸோ நம்ம ஊரில் பீஸா பார்த்தீங்க அப்படின்னா தோசை சைஸில் இருக்குங்க. பட் ஃபாரினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸா 13,500 square feet பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்ல்டு ரெக்கார்டும் வாங்கியிருக்கு. என்னடா நம்ம ஊரில் எத்துருண்டு கொடுக்குறீங்க, அங்கே அவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஆச்சரியமாக இருக்குதுல்ல. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸு இங்கிலீஷ் வேர்ட்ஸு. ஸோ நிறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட், மாம், டேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி திருப்பி போட்டு பார்த்துருப்போம், அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு வேர்டு இப்படி திருப்பி போட்டு பார்த்தா வருமா, ஆச்சரியமாக தானே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, ஸ்விம்ஸ், நீந்துறது, SWIMS. ஸோ அதை நம்ம இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தலையிலா அதே தாங்க தெரியுது. இது தெரியாமல் போச்சேங்க இவ்வளோ நாள், இப்படி சொல்லியிருந்தா ஊருக்குள்ளே சொல்லி பெரிய ஆளாக இருப்பேனே. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் வந்து ஷார்க், சுறா மீன். எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன ஆச்சரியம், சுறா மீன் வந்து தூங்கவே தூங்காதாங்க வாழ்நாள் ஃபுல்லாக. அதோட ஆக்சிஜன் வந்து நல்லா ரிச்லியாக வேணும்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி போய்கிட்டே இருக்குமாங்க. நம்ம வீட்டில் ராத்திரி 2 மணிக்கு தூங்கலை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏன்டா இன்னும் தூங்காமல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு மீன் வந்து ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருக்குது, அதை கேட்க யாருமே இல்லைங்க.
நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன, நம்ம ஜெனரலா விசில் அடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் கேட்குங்க. ஸோ இதுல என்ன ஆச்சரியம்னா, ஒரு சிங்கம் வந்து கத்துச்சு உருமிச்சு அப்படின்னா 5 மைல் கிலோமீட்டருக்கு கேட்குமாங்க. இவ்வளவு தூரமா? அதுக்குதான் சொல்றாங்க காட்டுக்கே ராஜா அவர் தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு, ப்ளூ வேல் திமிங்கலம், அதோட ஹார்ட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 400 பவுண்ட் இருக்குங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அதோட சைஸ் வந்து ஸ்மால் பியானோ சைஸுக்கு இருக்குமாங்க. ஸோ அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அதோட ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 மைல் கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து தண்ணியில் கேட்குமாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு மித்த மீன்லாம் தெரிச்சு ஓடி போயிருமாங்க. ஆச்சரியமாக தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட்ஸ் என்னன்னா, சவுத் அரேபியா. ஸோ சவுத் அரேபியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவரே கிடையாதுங்க, அதாவது ஆறே கிடையாது. அதாவது எங்கேயுமே அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் ரிவருக்கு தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சவுதி அரேபியா எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ முன்னேறிய நாடு பார்த்தீங்க, ஆனால் அதுக்கு ரிவரே கிடையாது. ஆனால் நம்ம இங்கே பாருங்க ரிவருக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் முன்னேறாமல். அப்புறம் ஃபேக்ட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாதி தாங்க. நம்ம ஜாதின்னு சொல்கிறேன், என்னடா அது நம்ம ஜாதின்னு சொல்கிறானே பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தூங்குற ஜாதிங்க. ஒன்றும் இல்லைங்க, நத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அது பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கண்டிப்பா கண்டினியூஸா தூங்குவாங்க. சோ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, நமக்கு ஒரு நாள் தூங்குறதுக்கே விட மாட்டாங்க, வீட்டுல அடிச்சு எழுப்பி விட்டுறாங்க. 3 வருஷமா நிம்மதியா தூங்குவாங்க கண்டினியூஸா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, கொடுத்து வச்சதுங்க அது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே அமைதியான ரூம் எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்க, வாஷிங்டன்ல உள்ள மைக்ரோசாஃப்ட் ஹெட் ஆஃபீஸ்ல தாங்க இருக்கு. அவ்வளோ அமைதியாவா இருக்கும், போய் பார்த்தா தாங்க தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து, கனடா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 இதாக இருக்கும். ஸோ வேர்ல்டில் 9% ஃபாரஸ்ட் வந்து கனடாவில் தாங்க இருக்கு. இதுவும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு, அவ்வளோ பெரிய ஊரா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிரமிட். ஸோ பிரமிட் சொல்லணும்னா எல்லாருக்குமே ஈஜிப்ட் தாங்க ஞாபகம் வரும். ஈஜிப்டில் நிறைய பிரமிட் கிடையாது. ஸோ நிறைய பிரமிட் எங்கே இருக்கு பார்த்தீங்க, ஸ்வீடன்ற ஊரில் தான் இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரி தான் பார்த்தீங்க யங்கஸ்ட் கண்ட்ரியும் இந்த வேர்ல்டில். சார் பிரமிடு தெரிஞ்சனே இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேங்க. பார்க்கப்போகிற ஃபேக்ட்ஸ் என்னன்னா, மேக்ஸுங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம மேக்ஸ் படிச்சுக்கிட்டே வரோம். ஸோ அதில் நம்பர்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே லெட்டர்ஸில் நம்ம நிறையா ஃபுல்லாக எழுதியிருப்போம். ஸோ இதில் என்ன ஆச்சரியம், 1000 கீழே எந்த நம்பர்ஸும் நீங்கள் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்ற லெட்டர் வந்து யூஸ் பண்ணியே தேவையில்லைங்க. சே, சின்ன வயசுலேருந்து மேக்ஸில் புளிஞ்சிருக்கேன், இது தெரியாமல் போச்சேங்க லாஸ்ட்டில். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு ரிலேட்டடாக அன்னோன் மொபைல் ஆப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ்ங்க, உங்களுக்கு இந்தியாவில் வந்து 3rd vaccine வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவிலேருந்து வந்து அந்த ஸ்புட்னிக் கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் தாங்க இந்தியாவில் வந்து 3rd vaccine லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பயங்கரமாக யூஸ் ஆக போகுது, பயங்கர எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வேக்சின் போய் போட்டுக்கோங்க. ஸோ கொரோனாக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே உள்ள லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.